ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 95வது எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு. நாள் கணக்கு படி பார்த்தா 94வது நாள். எனக்கு ஒரு சின்ன டவுட், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே பயங்கர கஷ்டமானதாக இருக்கும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு வாங்க. ஆனால் குறை சொல்கிறத ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்காக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சீசன்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ பிக்பாஸ் வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கணுன்றது தான் வந்து டாஸ்க்காகவே கொடுக்குறாரு. ஆனால் கமல் சார் என்ன சொல்கிறான்னா, இந்த வீடு வந்துட்டு ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பு, நம்ம சமூகத்தில் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இது சொல்கிறாரு. பட் சமூகத்துலேயும் வீட்லேயும் நம்ம குறை சொல்லிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா இந்த டாஸ்க்கையே குறை சொல்கிற டாஸ்க்காக பிக்பாஸ் கொடுக்குறப்ப, ஸோ அப்போ கமல் சார் சொல்கிறது வேறு மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த டவுட் எனக்குமே வந்துச்சு. சரி ஓகே, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ரியவும் சோமும் பேசிகிட்டு இருக்காங்க பாலா பற்றி. நல்ல விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவன் ஒழுங்காக தான் இருந்தான், உள்ளே வந்தவங்கெல்லாம் வந்துட்டு நீ முன்ன மாதிரி இல்லை, பழைய பாலாவை காணணுன்ட்டு சொல்லி சொல்லி சொல்லியே அவனை மாற்றிட்டாங்க. இப்போ அவனுக்கு வந்துட்டு பயமாயிடுச்சு, வெளியே எப்படி தெரியுவான்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஸோ அவன் சேவாகிறதுக்காகத்தான் இப்படி விளையாடிட்டுருக்கான். இப்போ எப்படியாவது சேவ் ஆகினோம், வெளியே சேவ் பண்ண மாட்டாங்க, இப்போ சேவ் ஆகினோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டுருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் வந்துட்டு சண்டை போடுறது அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டா டாஸ்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சோமு சொல்ல, இல்லை பாதி டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடி இருந்தால் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ சொல்ல, அவங்க ரெண்டு பேருமே பாலா பற்றி நல்ல விதமாக தான் பேசிக்கிறாங்க. பா ரொம்ப பெரிய விஷயம்டா, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தனை பற்றி பின்னாடி பேசும்போது அவனை பற்றி நல்லா பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். அது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் நம்பர் 5. ஸோ அது வந்துட்டு ஒரு சர்க்கிள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் பாலை வச்சு பால் கீழே விழாமல் இருக்கணும், அட் த சேம் டைம் பால் வந்துட்டு நிற்கவும் கூடாது, அது சுற்றிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் ஸோ பிக்பாஸ் சொல்லும்போதுலாம் வந்துட்டு இறங்கணும், ஏறணும், அவர் எப்படி மூவ் பண்ண சொல்கிறாரோ அந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு படி யார் கடைசி வரைக்கும் அந்த பாலை விழாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டுகள் வந்துட்டு கொடுக்கப்படும். டாஸ்க் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஷிவானி அவர்கள் அவங்களுடைய பாலை வந்துட்டு கீழே தவற விட்டாங்க. ஷிவானியை தொடர்ந்து ஆரியும் தவற விட்டார், ஆரியை தொடர்ந்து ரம்யா கீழே விட்டாங்க, ரம்யாக்கு அப்புறமா கேபியும் கீழே விட்டாங்க, சோமும் கீழே விட்டுட்டாரு, சோம் கீழே விட பாலை நிறுத்திட்டாரு. அப்புறமா பாலாவும் ரியோவும் கிட்டத்தட்ட இவங்களுடைய விடாமுயற்சியால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு அதை சுத்த வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கே நல்லா தெரியும், ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்துட்டு கையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, நின்றுட்டே இருக்கிறது, ஒரே இடத்துல வேறு ஆடாமாசையாக வந்து நின்றுட்டு இருக்கணும், ஏன்னா அசந்தா கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே கீழே இறங்குறது, அப்போ வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் வந்துட்டு பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன் அந்த டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமானது தான், நம்ம வெளியிலேருந்து பார்க்காது ஈஸியாக தெரிஞ்சாலும், ஸோ உள்ளேருந்து பார்க்குறப்ப அது ரொம்ப கஷ்டன்றது நமக்கு புரிஞ்சுது. ஸோ ரியோவுடைய வேர்வை பாலாவுடைய வேர்வெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல உழைப்பை போட்டிருக்காங்க நல்லாவே தெரிஞ்சுது. பாலா 6வதாக பாலை விட்டுட்டாரு, ரியோ தான் அந்த டாஸ்க்குடைய வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுத்தாங்க பாருங்க ஒரு டாஸ்க்கு, எப்பா குறை சொல்கிறது ஒரு டாஸ்காங்க, குறை சொல்லி அவங்களுடைய தவறை வந்துட்டு சுற்றி காட்டணுமாம், அதுதான் டாஸ்காம். ஸோ இதன்படி வந்துட்டு ஆரி வந்தார், உங்களுக்கே நல்லா தெரியும் ஆரி வந்தார், கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தார், ஒவ்வொருத்தரை பற்றியாக வந்துட்டு வெலாசியாக என்ன சொல்கிறது விவரமாக வெலாவரியாக எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஓப்பனாக சொன்னார். ரியோ கிட்ட இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், ஷிவானியாக இருக்கட்டும், அவருக்கு பட்ட விஷயத்தை ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஜெனியூனாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கே வந்து போனார். ஸோ அவரை தொடர்ந்து ஷிவானி வந்தாங்க. ஸோ ஷிவானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷிவானி சொல்கிற ரீசன்ஸ் 1-2 ஓகே ஃபைன் கரெக்டாக தான் இருக்குது, பட் பாலாவுக்கு அவங்க சொல்கிறதாக இருக்கட்டும் இல்லை வேறு விஷயங்களில் சொல்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஷிவானி வந்துட்டு அந்தளவுக்கு ஒழுங்காக புரிஞ்சிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான போட்டியாளர்கள் எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது ஷிவானி கேப்பில் வந்து அழகாக பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதனால் வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததே அப்படி தான், ஸோ இப்போவும் அந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக அவங்க பாயிண்ட்டை தட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கேபி வந்தாங்க. கேபி உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஆரி தான் கரெக்டாக வாட்ச் பண்ணால் நம்ம யோசிச்சிருந்தோம், பட் கேபி வேறு லெவலுங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக தான் வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியல, ஆனால் அவங்களுடைய பார்வை எல்லாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களுடைய பார்வையே வந்துட்டு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறமா வந்துட்டு சோம் வந்தார், சோமுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆரியை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாருங்க. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, ஸோ சோம் வந்துட்டு என்ன சொல்கிறாரு ஆரிக்கிட்டா, ஆரி எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லிட்டுருக்கடா, ஒருத்தரங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டுருக்கடா, 80% அவங்களை பற்றி தப்பாகவே சொல்கிறேன், 20% தான் அவங்களை பற்றி குட்டாக சொல்கிறேன், அப்போ வெளியே வந்து அந்த 80% தானே போய் சேரும், ஸோ தப்பாகவே சொல்லிட்டுருக்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு சோமு. அது மட்டும் இல்லை,
நீ மத்தவங்கள பத்தி என்கிட்ட தப்பா பேசியிருக்க, அப்ப என்ன பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுவும் ஒரு நியாயமான வார்த்தை போல் தான் தெரிகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட ஆரிய கேவலப்படுத்துற வார்த்தைங்க இது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 கேமரா இருக்குடா இந்த வீட்டில், 71 கேமரா நீடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. இதை விளையாட்டுக்கு சொன்னாரா எப்படின்னு தெரியல, பட் ஆனால் இது ஆரியை மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பாதிக்கும் வார்த்தைன்றது மட்டும் உண்மைங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரியோ வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த இலைமறைவு காய்மறைவாக பேசுறது தான். இப்போவும் வந்துட்டு அவர் அதே மாதிரி தான் பேசுகிறாரு, ஆக்சுவலாக பயப்படுறாரு. ஸோ மற்றவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்களோ, இந்த சண்டை தேவையானது தானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஸோ சண்டை வேணாம் நினைக்கிறது ஓகே தான், பட் அதுக்குன்ட்டு எப்போவுமே வந்துட்டு இதே மாதிரி தான் இருப்புன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. நாம் சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ ரியோ பயப்படுறாருன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா அவர் இப்போவும் அந்த 6 பேர்கிட்ட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இலைமறைவு காய்மறைவாக தான் இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரம்யா வந்துட்டு ஏதோ அடமையை விட்டு பேஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டு, ஆனால் ஆரிக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்டு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரி ப்ரோ ஒரு கேமை வந்துட்டு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் ஒரு விதமாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை அவர் ப்ளே பண்ணுறதோ தப்பே கிடையாது, ஆனால் அதே மாதிரி தான் மற்றவங்களும் ஆடணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல, அவர் இதைத்தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, பிக் பாஸ் வீடு அப்படின்றது வந்துட்டு சமூகத்தின் பிரதிபலிப்புன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த சமுதாயத்தில் வந்துட்டு வெறும் டாஸ்க் மட்டும் வரப்போகுது கிடையாது, குறை சொல்கிறது மட்டும் வரப்போகுது கிடையாது. இந்த சமுதாயத்தில் நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஹாப்பினஸை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இவர் அது ரெண்டுத்தையுமே சுத்தமாக பண்ணுறதே கிடையாது அப்படின்னு வந்துட்டு ரம்யா சொன்ன பாயிண்ட். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இன்னொருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவர் இந்த பிக் பாஸை பார்த்துட்டு இருக்க பல கோடி மக்களை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஸோ பேகேஜ் இல்லை ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது ஞாபக சக்தியே கிடையாது, அது முழுக்க முழுக்க பேகேஜ். ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச வரும், அது இப்போ தான் நடந்திருக்கும், ஆனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா எப்பயோ நடந்த விஷயத்தை வந்து சொல்லுவீங்க. அது கூட பரவாயில்ல, அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இல்லை ரம்யா அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது ஞாபக சக்தின்னு இருக்கலாம். இல்லை நீ அன்னைக்கு மட்டும் இதை இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடி வயிற்றுலேருந்து கோவத்தோடு வந்துட்டு கத்துவீங்க. இதை பார்க்குறப்ப சத்தியமாக அது வந்துட்டு ஞாபக சக்தி மாதிரி கிடையாது, அது கண்டிப்பாக வந்துட்டு பேகேஜ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறை சொல்கிறது ஒரு விதமான டேலண்ட் தான், ஆனால் குறைய மட்டுமே வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லிட்டுருக்கிறது டேலண்ட்டு கிடையாது. இந்த வீட்டில் குறை மட்டுமே சொல்லி விளையாடுறதுக்கு நம்ம வரல. ஸோ மற்ற விஷயங்களும் ஹாப்பினஸுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஸோ ஒருத்தர் கூட ஒருத்தர் பழகத்துக்கும் தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு விஷயம் பேசும்போது என்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசுறாரு, ஆனால் அவர் வேற எப்பயோ நடந்த என்னோட மைனஸான ஒரு விஷயத்தை பற்றி அதுக்கு பேசி நான் சொல்ல வர விஷயத்தை கேட்காம என் வாயை அடைக்க பார்ப்பாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை, எப்போவோ நடந்ததெல்லாம் பேசி வாயை அடைச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு கேம் ஷோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கேம் ஷோவில் வந்துட்டு குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயம்னு எனக்கு புரியல. கேம் ஷோவில் கேம் தான் விளையாடணும், ஆனால் மற்றவங்களுடைய குறைகள் சொல்கிறது வந்துட்டு இது கேம் ஷோ கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது கேம் ஷோன்னு அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ 7 பாயிண்ட்டை வந்துட்டு அடுக்கடுக்காக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஆரி ஃபேன்ஸ் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஸோ மைனஸும் வேணாம் ப்ளஸும் வேணாம். ஸோ ஆரி மேல் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அட் த சேம் டைம் மற்றவங்க மேலே வந்துட்டு நம்ம குறைகள் வைக்கலாம், ஆனால் ஆரி மேல் பதில் சொல்லாமல் இன்னொருத்தவங்க மேலே வந்துட்டு நம்ம சொன்னால் அதுவும் நம்ம குறை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆகுது. ஸோ இதுக்கு ஆரி எந்த விதத்தில் பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி அடுக்கடுக்காக வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் பாலா மட்டும் என்ன விதிகளுக்கா, பாலா சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இந்த ஆஜித்தை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அதை பற்றிலாம் பேசி எதுக்காக அழுதாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன 3 வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்கிறத கொஞ்சம் கம்மியாக சொல்லணும், சொல்கிறத வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இழுத்து சொல்லி நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டும். ரெண்டாவது, அவர் மட்டும்தான் சரி, அவர் சொல்கிறது மட்டும்தான் சரி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த முகமூடியை அவர் கழட்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா இன்னொருத்தருடைய வீக்னஸை வச்சு வந்துட்டு கேம் விளையாடக்கூடாது, இன்னொருத்தருடைய ப்ளஸ்ஸை வச்சு கேம் விளையாடலாம், இன்னொருத்தரோட வீக்னஸை மட்டுமே சொல்லி கேம் விளையாடிட்டு இருக்காரு அதுவும் தவறு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா தன்னுடைய பாயிண்ட்டை வச்சாருங்க. ஸோ இதை பேசும்போது அழுதுட்டாரு, அது எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக பாலா அழாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் அழுததுக்கு அப்புறமா தான் ஒருவேளை அவர் நடிக்கிறாரோ இல்லை நடிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஸோ கேபி ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, அவனோட ஸ்ட்ராட்டஜியே இதுதான், ஸோ மக்கள்கிட்ட வந்துட்டு தன்னை எப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, சிவானியும் இதை சொன்னாங்க. ஸோ பாலா வந்துட்டு
தன்னை அதிகமாக மக்கள்கிட்ட காட்டிக்கணும்னு நினைக்கிறதான்ட்டு. நீங்கள் காட்டிக்கிட்டீங்க வாழா, ஆனால் நெகட்டிவாகவே காட்டிக்கிட்டீங்க. ஸோ இப்படி எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம குறை சொல்ல வேண்டியது பிக் பாஸ் தான். ஏன்னா இவர் பாயிண்ட்டை குத்தா பரவாயில்ல, எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க அவங்களே வந்துட்டு, அதாவது ஓட்டிங் படி வந்துட்டு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னது தான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஓட்டிங் படி பாயிண்ட் வந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு ஆரிக்கு கிடைக்காது. ஏன்னா ஆரியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரி தான் வந்துட்டு ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த போட்டியை எப்படி பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் படி தான், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஓட்டிங் படி தான் வந்துட்டு இவங்களுக்கு மார்க் கொடுக்கப்பட்டுச்சு. ஆரிக்கு ஒரே ஒரு மார்க் தான். ஸோ பாலாவுக்கு வந்துட்டு 2 மதிப்பெண்கள், ரியோவுக்கு 3 மதிப்பெண்கள், ரம்யாவுக்கு 4 மதிப்பெண்கள், கேபிக்கு 5 மதிப்பெண்கள், சிவானிக்கு 6 மதிப்பெண்கள், சோமுக்கு 7 மதிப்பெண்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது மெயினானவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுல பிஸியாக இருக்கிறதுனால, ஸோ அன்டிசர்வ்டு எல்லாமே வந்துட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை கவனிச்சா நல்லாயிருக்கும். நான் ஆரியுமே கூட சொல்கிறேன், பாலாவையுமே சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தன்னை கெட்டவங்களா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்க கெட்டவங்களா காட்டுக்கு நினைக்கிறாங்க. பட் ஆனால் தகுதி இல்லாதவங்க ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுவாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அதிக பாயிண்ட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிற ரியோ, அவர் 29 பாயிண்ட்களை வைத்திருக்காரு. 27 பாயிண்ட்களை வைத்து இரண்டாவது இடத்துல நம்ம ரம்யா இருக்காங்க. 26 பாயிண்ட் வச்சுக்கிட்டு மூணாவது இடத்துல சிவானி இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சிவானிலாம் மூணாவது இடம். ஸோ நாலாவது இடத்த பார்த்தீங்கன்னா சோமி எப்படியோ பிடிச்சிட்டாருங்க, 25 பாயிண்ட் வச்சிருக்காரு. ஸோ பாலாவும் வந்துட்டு அதே நாலாவது இடத்துல தான் இருக்காரு, 25 பாயிண்ட் வச்சுக்கிட்டு. ஆரி வந்துட்டு 20 பாயிண்ட்கள் பெற்று ஆறாவது இடத்துல இருக்காரு. ஸோ கேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7வது இடம், அவங்களுக்கு வெறும் 16 பாயிண்ட்கள் மட்டும்தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க வந்துட்டு புள்ளிகள். ஸோ இன்னும் 2 டாஸ்க் இருக்கு, அதன்படி யார் வந்துட்டு டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி